வணக்கம் மாணவர்கள் நான் அதே நிறைய தமிழ்நா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு பருவம் மூன்று இதில் இருக்கிற இரண்டாவது பாடம் வாரி தந்த வல்லர் இந்த பாடத்தில் இருக்கிற சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக பொற்காசு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் காசு ஈதா வந்து இதோட விடை அடுத்து கொடைத்திறம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கொடை கூட்டல் திற முதல் ஆ அதுதான் வந்து விடை அடுத்து கலிரு என்பதன் டேஷை குறிக்கும் கலிறு என்பது எதை குறிக்கும்னா யானையை குறிக்கும் இ யானை தரணி இச்சொல்லின் பொருள் தரணி அப்படின்னா உலகம் அடுத்து சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது வந்து கல் அடுத்து பொருத்துக பேழை அப்படின்னா பெட்டிங்க பாருங்கள் விடை மட்டும் பாருங்கள் பேழை அப்படின்னா பெட்டி எழுதிக்கோங்க மாறினா மழை வாயில் அப்படின்னா வாசல் ஆனை அப்படின்னா கட்டளை இரவல் அப்படின்னா கடன் அடுத்து வினா விடைக்கு போயிடலாம் வினாக்களுக்கு விடையளிக்க பானனின் குழந்தைகள் பசியால் வாட காரணம் என்ன பானனின் வீட்டில் தானியங்களும் மாவும் தேர்ந்து விட்டதால் குஸ் குழந்தைகள் பசியால் வாடின அவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்காக போனாங்களே அப்போ அவங்க வீட்டில் தானியங்களும் இல்லை மாவும் இல்லையானாலும் பசங்க வந்து குழந்தைங்க வந்து பசியால் வாடினார்கள் இரண்டாவது வில் வல்வில் ஓரியின் சிறப்பு பண்பு யாது அப்படின்றாங்க தன்னை நாடி வருபவர்களின் துயரை கண்டு வருத்தமுற்று உடனடியாக அவர்களின் துயரை துடைப்பவர் வல்வில் ஓரின்றது ஒரு கொடையாளர்லே அவர் என்ன பண்ணுவார் அவர் தேடி வரவங்கள துயரை கண்டு வருத்தம் உடனே அவங்க துயரை துடைப்பாராம் அடுத்து மூன்றாவது கேள்வி பரிசு பெற்ற பாணன் மன்னனை எவ்வாறு வாழ்த்தினான் கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வல்லலே உங்களின் புகழ் கொடைப்பண்பு ஓங்குக வாழ்க வாழ்க நீர் வாழ்க என்று பாணன் மன்னனை வாழ்த்தினான் கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் நம்ம எப்போ எப்படி படிக்கிறோமோ அது வந்து நம்மளுடைய அறியாமைன்னா மூட நம்பிக்கைகளை அகற்றோம் அது போல் உற்ற துயர் துளிக்கும் வல்லலே உங்களை போல அந்த கல்வியை போல நீங்கள் உற்ற துணையாக இருக்கிறீங்க உங்களுடைய புகழ் வந்து வாழ்க வாழ்க நீர் வாழ்க அப்படின்னு மன்னனை வாழ்த்தினார் அடுத்து வாரி தந்த வல்லல் கதை மூலம் நீவர் அறிந்த கொண்டதை எழுதுக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் வாரித்தந்த வள்ளல் இப்பட கதை மூலம் சங்ககால வள்ளல்கள் தமிழுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக தமிழ் பாடும் புலவர்களையும் பாணர்களையும் பரிசு பொருட்களை கொடுத்து அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ உதவி செய்துள்ளனர் என்பதனை அறிந்து கொண்டேன் அப்படின்னு நீங்கள் எழுதணும் அடுத்து சிந்தனை வினைக்கு போகலாம் வல்வில் ஓரியை போல ஈகை குணம் உனக்கிருந்தால் நீ யாருக்கெல்லாம் உதவி செய்வாய் உனக்கு ஒரு ஈகை மற்றவங்களுக்கு கொடுக்குற குணம் இருந்துச்சு நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஓனா தெரிஞ்சது எழுதுங்க அப்படின்னா இதை மாதிரியும் நீங்கள் எழுதலாம் வல்வில் ஓரியை போல ஈகை குணம் இருந்தால் ஆதரவற்ற முதியவர்கள் பெற்றோரை இழந்த சிறுவர்கள் உடல் ஊனமுட்டோர் ஆகியவர்க்கெல்லாம் உதவி செய்வேன் அவர்கள் சுயமாக வாழ்வதற்கு தேவையானவற்றை செய்வேன் அவங்களுக்கு நிறைய காசு கொடுத்தெல்லாம் பழக்கம் பண்ணக்கூடாது அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களை வாங்கி கொடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து உரை பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுங்க சொல்லியிருக்காங்க குப்பன் ஐந்தாம் வகுப்பு படுகிறான் தான் செய்யும் வேலையில் யாரும் குறுக்கிடக்கூடாது என்று எண்ணுவான் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதே அவன் ஆசை ஒரு நாள் அவன் பட்டம் விட்டு கொண்டிருந்தான் அப்போது அவனுடைய தந்தை அங்கு வந்தார் இந்த பட்டத்தை பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டார் அதற்கு குப்பன் இந்த நூல் பட்டத்தின் சுதந்திரத்தை தடுத்து கொண்டிருக்கிறது என்றான் உடனே அவன் தந்தை பட்டத்தின் நூலை விட்டார் பட்டம் தடுமாறி கீழே விழுந்தது இப்போது பார் வரை வரை குறை பட்டு நூலின் இருக்கும்பொழுது இந்த பட்டம் எவ்வளவு அழகாக பறந்தது ஆனால் இந்த நூல்தான் பட்டத்தின் சுதந்திரத்தை தடுக்கிறது என்று நீ நினைத்தாய் இப்போது என்ன ஆயிற்று நூல் அருந்து நிலை தடுமாறி அந்த பட்டமே கீழ் விழுந்து விட்டது இது போல தான் நம் வாழ்க்கையும் நூல் அருந்த பட்டமாக இருந்தால் நாம் வாழும் தடுமாறும் என்று கூறுகிறார் இதில் இருக்கிற கேள்வி குப்பன் எந்த வகுப்பில் படிக்கிறான் அவங்க எந்த வகுப்பில் படித்தாங்க ஐந்தாம் வகுப்பு படிக்கிறான் இரண்டாவது கேள்வி பட்டத்தின் நூல் அருந்ததும் அதன் நிலை என்ன வயிற்று பட்டத்தின் நூல் அருந்ததும் அதன் நிலை தடுமாறி அந்த பட்டம் கீழே விழுந்து விட்டது இக்கதையின் மூலம் நீங்கள் அறிந்து கொண்டது என்ன நாம் பெற்றோரின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அவ்வாறின்றி சுதந்திரமாக வாழ விரும்பினால் வாழ்வில் தடுமாறும் தடுமாறுவோம் ஆமா நம்மளும் பட்டம் போல அப்பா அம்மா நூல் போல தான் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் பட்டத்தில் நூல் அறுத்த விட்டதுமே அது தவறி தடுமாறிச்சுலேயே அதுக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கையும் தடுமாறும்னு சொல்கிறாங்க கோடி இடங்களை நிரப்புக கண்ணுக்கு அழகு பிறரிடம் டேஷ் காட்டல் இரக்கம் இது வந்து சிறு பஞ்சம் மூலத்தில் இருக்கிற கேள்வி ஆமாம் இந்த பாடத்தில் இருக்கிறது எல்லாமே நம்ம படித்தாச்சு சரிங்களா இந்த பாடத்தில் சரி இதுவும் பார்த்தோன்னா சிறு பஞ்சம் மூலம் யார் எழுதப்பட்டதுன்னா காரியாசன் வாரி கொடுக்கும் வல்லல் வல்வில் ஓரி நாட்டு மக்களை வருந்தாமல் டேஷுக்கு அழகு அரசனுக்கு அழகு பிறமொழி சொற்கள் களவாமல் எழுதுக என்னுடைய புக் டேபிளில் உள்ளது அதுக்கு எப்படி எழுதணும் புத்தகம் மேசையில் உள்ளது எழுதணும் நான் டிவியில் நியூஸ் பார்த்தேன் நான் தொலைக்காட்சி செய்தி பார்த்தேன் தை மாதம் ஃபஸ்ட் நாள் பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடினேன் தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினேன் எழுதணும் பலூன் ஸ்நாக்ஸ் பாலன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான் பாலன் என்ன சாப்பிட்டான் ஸ்நாக்ஸ் பதில் நொறுக்கு தீனி சாப்பிட்டான் பாடலை நிறைவு செய்க நாடு அதை நீ நாடு பாடு அதன் புகழ் பாடு அப்படின் அதுக்கப்புறம் ஓட்டு அதன் வறுமையை ஓட்டு கூட்டு அதன் வளமையை கூட்டு விரட்டு அதன் பகையை விரட்டு திரட்டு அதன் நிதியை திரட்டு இது எல்லாமே நீங்கள் பாடப்புத்தகத்தில் பார்த்து எழுதிக்கலாம் இது வந்து புத்தகத்தில் இருக்கிற புக் பேக் கொஷின்னோடய விடைகள் இதில் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் இருக்குது இதை நம்ம அப்புறமா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பாடத்தில் இருக்கிற எல்லா வீடியோக்களும் பார்த்து நீங்கள் பாட புத்தகத்தில் குறித்து வச்சுக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்